வணக்கம். இதெல்லாம் நீங்கள் செய்யக்கூடாது. நம் சாஸ்திரங்களில் சில சம்பிரதாயங்கள் கூறப்பட்டிருக்கிறது, அவற்றை பற்றி பார்ப்போம். இடது கையால் ஆசனம் போட்டால் ஆயுள் குறையும், இடது கையால் எண்ணெய் தேய்த்து கொண்டால் புத்திரநாசம் உண்டாகும், இடது கையால் சாப்பாடு போட்டுக்கொண்டால் செல்வம் அழியும், இடது கையால் படுக்கையை போட்டால் இருப்பிடம் சேதமாகும். ஜோதிடர், குரு, நோயாளி, கர்ப்பிணி, மருத்துவர், சந்நியாசி முதலியவர்களுக்கு அவர்களுடைய ஆபத்து காலத்தில் கண்டிப்பாக உதவ வேண்டும். இது மிகவும் புண்ணியம். சகோதரன் அல்லது சகோதரி தாழ்ந்த நிலையில் இருந்தால் அவர்களுக்கு உதவ வேண்டும். அன்னியை தினசரி வணங்க வேண்டும். பசு, தேர், நெய்க்குடம், அரசமரம், வில்வம், அரசுடன் சேர்ந்த வேம்பு இவைகள் எதிரில் குறுக்கிட்டால் வலதுபுறம் சுற்றி செல்ல வேண்டும். குடும்பஸ்தன் ஒரு ஆடை மட்டும் அணிந்து உணவு உட்கொள்ளக்கூடாது. ஒரு கையை தரையில் ஊன்றி சாப்பிடக்கூடாது. துணி இல்லாமல் குளிக்கக்கூடாது. சூரியனுக்கு எதிரில் மலஜலம் கழிக்கக்கூடாது. கன்றுக்குட்டியின் கயிற்றை தாண்டக்கூடாது. மழை பெய்யும் போது ஓடக்கூடாது. தண்ணீரில் தன் உருவத்தை பார்க்கக்கூடாது. நெருப்பை வாயால் ஊதக்கூடாது. கிழக்கு மேற்கு முகமாக உட்கார்ந்து மலஜலம் கழிக்கக்கூடாது. திருமணம் ஆகாமலே ஒரு பெண்ணுடன் வாழ்பவனை சுபகாரியங்களில் முன்னிறுத்தக்கூடாது. சாப்பிடும்போது முதலில் இனிப்பு, உவர்ப்பு, புளிப்பு, கசப்பு பதார்த்தங்களை வரிசையாக சாப்பிட்டு பின் நீர் அருந்த வேண்டும். சாப்பிடும்போது தவிர மற்ற நேரத்தில் இடது கையால் தண்ணீர் அருந்தக்கூடாது. கோவணமின்றி வீட்டின் நிலைப்படியை தாண்டக்கூடாது. இருட்டில் சாப்பிடக்கூடாது. சாப்பிடும்போது விளக்கு அணைந்துவிட்டால் சூரியனை தியானம் செய்து மீண்டும் விளக்கேற்றிவிட்டு சாப்பிட வேண்டும். சாப்பிட்டவுடன் குடும்பஸ்தன் வெற்றிலை போட வேண்டும். வெற்றிலை நுனியில் பாவமும் முனையில் நோயும் நரம்பில் புத்தி குறைவும் உள்ளதால் இவற்றை கிள்ளி எறிந்துவிட வேண்டும். சுண்ணாம்பு தடவாமல் வெற்றிலையை வெறும் பாக்கை மட்டுமே போடக்கூடாது. வெற்றிலையின் பின்பக்கம்தான் சுண்ணாம்பு தடவ வேண்டும். மனைவி கணவனுக்கு வெற்றிலை மடித்து கொடுக்கலாமே தவிர கணவன் மனைவிக்கும் மகன் தாய்க்கும் பெண் தந்தைக்கும் மடித்து தரக்கூடாது. குரு, ஜோதிடர், வைத்தியர், சகோதரி, ஆலயம் இங்கேயெல்லாம் செல்லும்போது வெறும் கையுடன் செல்லக்கூடாது. தலையையோ உடம்பையோ வலது கையினால் மட்டும் சொரிய வேண்டும். இரண்டு கைகளாலும் சொரியக்கூடாது. இரு கைகளாலும் தலைக்கு எண்ணெய் தேய்க்கக்கூடாது. வலது உள்ளங்கையில் எண்ணெய் ஊற்றி தலையில் தேய்க்க வேண்டும். தலைவாசலுக்கு நேரே கட்டில் போட்டோ தரையிலோ படுக்கக்கூடாது. வானவில்லை பிறருக்கு காட்டக்கூடாது. மயிர், சாம்பல், எலும்பு, மண்டையோடு, பஞ்சு, உமி இவற்றின் மீது நிற்கக்கூடாது. பேசும்போது துரும்பை கிள்ளி போடக்கூடாது. ஈரக்காலுடன் படுக்கக்கூடாது. மேலும் தகவலறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.